ஹாய் காய், நான் சுதர்சன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவை பற்றி நம்ம பார்க்கலாம். நெல்சன் மண்டேலா வந்து எப்போ பிறந்தார்னா, 18 July 1918 பிறந்திருக்காரு. 5 December 2013 இறந்திருக்காரு. அவர் வந்து 1994 1999 வரையும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. நெல்சன் மண்டேலா வந்து என்னென்ன துறைகளில் இருந்தார்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு லாயர். அவர் இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம் என்னன்னா, ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் தான் அவர் இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமு. அப்புறம் வந்து அவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காருன்னா, சகாரோவ் பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. எப்போனா 1988 வாங்கியிருக்காரு. பாரத் ரத்ன அவார்டு வந்து 1990 வாங்கியிருக்காரு. நிஷானி பாகிஸ்தான் அப்படின்ற அவார்டு 1992. நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டை வந்து 1993 வாங்கியிருக்காரு. ஸோ அவர் நெல்சன் மண்டேலா பிறந்த காலகட்டத்தில் 1918 சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்காவாசி பேர் வந்து கருப்பினத்து மக்கள் தான் இருந்திருக்காங்க. 17th century குடியேறின டச்சு, ஃப்ரெஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ் இந்த மக்களோட வம்சாவளியான வெள்ளை இனத்து மக்கள் வந்து குடியேறியிருக்காங்க. அப்போ வந்து நெல்சன் மண்டேலா இருந்த காலகட்டத்திலலாம், 1918 அந்த காலகட்டத்திலலாம், அந்த நாட்டோட சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட் வந்து ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்தவர். அதனால வந்து அவர் வந்து அவங்க வெள்ளை இனத்து மக்களுக்கே ஃபேவராக எல்லா ரூல்ஸையும் போட்டு கருப்பினத்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. வெள்ளை இனத்து மக்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியான ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இவங்களை வந்து கவனிக்காமலே விட்டுருக்காரு. ரொம்ப தரமற்ற முறையில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. எதையும் செய்யலை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தரமற்ற முறையில் செஞ்சு கொடுத்துருக்காரு. அடிப்படை தேவைகளை கூட தரமற்ற முறையில் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போ இருந்த ஆப்பிரிக்கா நேஷனல் காங்கிரஸ் வந்து இதுக்கு மேலே விட்டா கருப்பினத்து மக்களையே அழிச்சிருவாங்க, நம்ம இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸோட இளைஞரணியை வந்து தொடங்கியிருக்காரு. அப்போ வந்து ரொம்ப போராட்டம்லாம் 1960 நடந்திருக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் இருந்த பிரசிடெண்ட்டும் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து எல்லாரையும் போராட்டம் நடத்துகிற எல்லாரையும் வந்து போலீஸை விட்டு அட்டாக் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அட்டாக்ல வந்து 69 பேர் வந்து இறந்துருக்காங்க. 20,000 வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த கருப்பினத்து மக்களில் வந்து 20,000 அரெஸ்ட் பண்ண காரணத்தினால, அதுக்கப்புறம் நம்ம இருந்தால், நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால், இப்படியே அமைதியாக போராட்டம் பண்ணால் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ட்டு நெல்சன் மண்டேலாவும் அவங்க இளைஞரணியில் இருந்த கொஞ்சம் பேரும் நாட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆயுதப்படையில் போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு 1962 வந்து திருப்பி அந்த நாட்டுள்ள சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ வந்து கொஞ்ச நாட்கள்லேயே வந்து 6 வந்து அவரை திருப்பி வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன், என்ன ரீசன் கேட்டதுக்கு வந்து, நீங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க, அந்த மாதிரி அரசுக்கு எதிராக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஆயுதப்படையில் போய் பயிற்சி எடுத்து தெரிஞ்சுட்டு அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருப்பினத்து மக்கள், நாடும் ஃபுல்லாக உள்ள கருப்பினத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மற்ற நாடுகளும் சொல்லியிருக்கு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதனால் மற்ற நாடுகள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேலே கோவப்பட்டு அவங்களுக்குள்ள பொருளாதார தடையை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து கடைசியில் வேறு வழியே இல்லாமல் 1990 வந்து நெல்சன் மண்டேலா விட்டுருக்காரு. 1990 வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த FW கிளார்க் அப்படின்றவர் வந்து நெல்சன் மண்டேலாவை விடுவிச்சிருக்காரு. ஸோ நெல்சன் மண்டேலாவை விடுவிச்சதுக்கு அப்புறம் அவர் நெல்சன் மண்டேலா வந்து அந்த 27 ஒரு தீவு உள்ள ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ அவர் தீவு உள்ள ஜெயிலில் என்ன நடந்துச்சோ தெரியல. அவர் வீட்டையும் அந்த தீவு உள்ள ஜெயில் மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 1994 நடந்த எலெக்ஷனில் வந்து அவர் ஜெயிச்சு பிரசிடெண்ட் ஆகிட்டாரு. பிரசிடெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் வயசான காரணத்தை சொல்லி அவராகவே ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவ்வளோதான் நெல்சன் மண்டேலா பற்றின தகவல். உங்களுக்கு ஒரு நாச்சு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பாய்.